மார்னிங் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரைட் போனேன். எங்கன்னா நாகர்கோயிலேருந்து ராஜாவூர் வரைக்கும் ஒரு ட்ராவல். போகிற வழியில் எதெல்லாம் நல்லா இருந்துச்சோ அதெல்லாம் சும்மா கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே போயிருந்தேன். போகிற வழியில் இந்த மாதிரி பார்க்கில் இருக்கக்கூடிய பொம்மைகள் அப்புறம் சிலைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சுருப்பாங்க. இதோட கடைகள் ஃபுல்லாகவே நிறையவே இருக்கும். சுசீந்திரம் கோயிலோட என்ட்ரன்ஸ் தாண்டி போயிட்டுருக்கேன். அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோடு இருக்குது. இந்த ரோடு பக்கத்தில் ரெண்டு சைட்லேயுமே வயல்வெளிகள் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே காமாக அவ்வளோ அழகாக இருக்கும். வெயில் பளிச்சுன்னு இருக்குது. சைக்கிளை அப்படியே வச்சுட்டு ரோட்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். அப்படியே நடந்து போய் ஒரு சரியான வைடான ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸேஷன் ஆயிடும் ஒரு செகண்ட்லே. ஆனால் நேச்சரோட பவர் அப்படி ஃபுல்லாகவே க்ரீனான ஏரியாவில் ஒரே ஒரு பில்டிங் இருக்குது. இதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோடு பைக் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரோடு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது வயலுக்கு போகிற தண்ணி ஓடுது. தண்ணி கலர் பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் ரொம்பவே க்ளீனான தண்ணி. அதில் கை கால் முகெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளம் மாதிரி இருக்கும். அதை சுற்றி நிறைய ஆடு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு. இதை நான் அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரேம் இது. ஒரே ஒருத்தர் சிங்கிளாக நின்னா அவனும் ஓடிட்டான். இதை க்ராஸ் பண்ணால் ரோடை கம்ப்ளீட்டாக சுற்றி தான் வர முடியும். அதனால் ஷார்ட்கட்டாக சைக்கிளை தூக்கிட்டு ரோடை க்ராஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு ஒரு என்ன ஒரு வயலில் இறங்கிட்டேன். இந்த வியூவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. ஹெச்டிஆர் இமேஜ் மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே ஷூட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும்ல? இந்த மாதிரி ஏரியாவில் எனக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா செம்ம ஹாப்பியாயிருவேன். அவ்வளோ அழகான லொக்கேஷன். இதில் வயல் நண்டுகள் நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் ஏதாவது ஒன்றாவது கேமராவில் கிடைக்கன்னு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் செடிச்சிட்டானுங்க. இங்கே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். எடுத்துட்டு அங்கேருந்து அகெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டுருக்க ஏரியா கம்ப்ளீட்டாக வில்லேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே எங்கேயாச்சும் தான் ஒரு வீடே தெரியும். வீடுகளுக்கு அவ்வளோ கேப்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே வயல் தான். இந்த ரோட்டில் போயிட்டுருக்கும் போதே சைடில் பார்த்தீங்கன்னா சந்து மாதிரி நிறைய வழிகள் போகும். அது உள்ளாடி போனீங்கன்னா குட்டி குட்டி ஊர்கள் இருக்கும். பார்த்தீங்களா, பறக்கிற கொக்கை அப்படியே கைக்குள்ளே வச்சு ஒரு ஃப்ரேமு. அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போனேன். போகிற வழியில் ஒரு கோயிலும் ஒரு குளம் இருந்துச்சு. அதை தாண்டி அப்படியே போயிட்டு ஒரு சின்ன வாக் அப்படியே நடந்து போனேன். நடந்து போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது தான் பசிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. ஆனால் பக்கத்தில் கடை எதுவுமே கிடையாது. மறுபடி அங்கேருந்து கண்டினியூ பண்ணி போயிட்டுருந்தேன். ஏன்னா ஊருக்குள்ளே போனதான் ஏதாச்சும் கடைகள் இருக்கும், அப்போ தான் ஏதாச்சும் சாப்பிட முடியும். போயிட்டுருக்கும்போது நல்ல ஒரு ரோடு. ஏன்னா அழகான விஷயத்தை பார்க்கணுன்னா இந்த மாதிரி ரோடுகளெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் ஆகணும். லைஃப் மாதிரி. இது தாண்டி போகும்போது ரோடே அமைதியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு யமஹா பைக் இருந்துச்சு. அதுவும் க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சா, அது ஒரு கேப்சர். கொஞ்சம் தாண்டி போகும்போது அப்படியே ஒரு கடையை கண்டுபிடிச்சேன் ஜங்ஷனில். எனக்கு பிடிச்ச ஒரு ராஜா சர்பத், அதை வாங்கி குடித்தாச்சு. டன்.